இந்திய அரசாங்கம் வந்து அது பிரஜைகளாக நடத்தாவிட்டால் இல்லை என்றால் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக இல்லை என்றால் அவர்களை வந்து அப்ரஸ் செய்யும் விதமாக இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டால் அதன் விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்ப ட்ரம்ப் வந்தாதான் இந்தியாவிற்கு ஓரளவு சாதகமாகவும் எடுத்துக்க முடியுமா? இப்போ என்னதான் 2016லயே கூட கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஓட்ஸ் வந்து அதிகமா வாங்கியிருந்தாங்க ஹிலாரி கிளின்டன், ஆனா அவங்களால வர முடியல, ஜெயிச்சது வந்து ட்ரம்ப் தான். சோ அதே போலதான் இப்பயும் சூழல் நிலவிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கூட ஜோ பிடன் தான் முன்னிலை இருக்கிறாருன்னு சொல்றாங்க, ஆனா நிலைமை எப்படி மாறும் நினைக்கிறீங்க? இந்த குழப்பம் இருந்துகிட்டு இருக்கா? இது வந்து நாடு தழுவிய அளவில் ஒரே ஒரு சட்டம் இருந்தால், ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தால், ஒரே ஒரு விதிமுறை இருந்தால், அதாவது இது விதிமுறைகள் எல்லாம் எல்லாருமே ஒரே மாதிரி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு சரத்து இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கும். தேர்தல் மோசடி அப்படின்னு தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே ஒருத்தர் வந்து சொல்லலாமா? அப்பனா ட்ரம்ப்புக்கு வந்து மனதளவுல கொஞ்சம் தைரியம் குறைஞ்சிருச்சோ, ஜோ பிடன் வந்துருவாருன்ற எண்ணம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா இதுல இருந்து? இல்ல, ட்ரம்ப்னுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் நாம பார்த்தா, நாம இந்தியால இப்படி ஒரு அரசியல்வாதி பேசினானா அவனை தூக்கி போட்டு முடிச்சிருவான். மக்கள்கிட்ட நீங்க வந்து போஸ்டல் பேலட்ஸ்ல வாக்கலீங்க, நீங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வராதீங்க, ஏனென்றால் கொரோனா காலம், மாஸ்க் அணிவீங்க என்றெல்லாம் பிரச்சாரத்துல எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, கொரோனாவே கிடையாது, மாஸ்க் அணிய வேண்டாம், நீங்க வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களியுங்கள். மாஸ்க் அணிவது கூட ஒரு பெரிய ஒரு அரசியலாக்கிவிட்ட ஒரு பெரிய ஒரு அயோக்கியன் ட்ரம்ப் என்று நான் காண்கிறேன். ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து எல்லாருமே எல்லா இஷ்யூமே வந்து ஒரு ரேஸினுடைய அடிப்படையில், இனத்தினுடைய அடிப்படையில் பாக்குறாங்க. இவரை இந்தியால மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஜனநாயக நாட்டுல இருந்தாலும் இவரை வந்து துரத்தி அடிப்பார்கள். உங்களுடைய பார்வையில முன்கூட்டியே சொல்ல முடியுமா ஜோ பிடன் ஆர் ட்ரம்ப்? என்னை பொறுத்தளவுல வந்து இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல போகின்ற அந்த பாணியை பார்க்கும் போது ட்ரம்ப். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூர பார்வை நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் மறைந்த குறை திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அமெரிக்கா மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது இப்போ வந்து அமெரிக்க தேர்தல தான் இருக்கும். சோ அமெரிக்க தேர்தல இந்திய பார்வை கொண்டு இந்தியா எப்படி பார்க்குது, இந்தியாவிற்கு யார் வந்தா முதல்ல சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது தோங்கலாமா சார்? ஜோ பிடனா அல்லது ட்ரம்ப்பா? இல்ல, இவர் இப்ப ஒரு பர்சனல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு பர்சனல் ஈக்குவேஷன் இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி அங்க யூஎஸ் சென்ற போது அங்க வந்து ஹவுடி மோடி என்ற ஒரு விழா நடத்துறாரு டெக்சஸ் மாநிலத்துல, டெக்சஸ் மாநிலத்துல. அங்க வந்து அதுல ட்ரம்ப் காணாத ஒரு கூட்டம், ஏறத்தாழ 50,000 பேர் இருக்கிற ஒரு ஸ்டேடியத்துல வந்து ட்ரம்ப் வந்து பேச வைக்கிறாரு. அதுலயே ட்ரம்ப்புக்கு இவர் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்த பிறகு நமஸ்தே ட்ரம்ப் என்ற ஒரு ஈவெண்ட் வந்து February 24 நினைக்கிறேன் இந்த வருஷம் வச்சிருந்தாங்க. அதனால வந்து அந்த பர்சனல் ஈக்குவேஷன் ஒண்ணு இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல வந்து ட்ரம்ப் நரேந்திர மோடியை வந்து எம்பாரஸ் பண்ணியிருக்காருன்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி, அதாவது அவருக்கு எந்த எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அவர் வந்து திரும்பி ஏதாச்சும் இப்ப நரேந்திர மோடியினுடைய அவர் எப்படி பேசினாருங்கிறத வந்து மிமிக்ரி பண்ணி காமிக்கிறது, அப்புறம் வந்து காஷ்மீர்ல நான் வேணா இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நடுவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கிறேன், 2 நாள் விரும்புறேன்னு சொல்றது. அதே மாதிரி சைனாவை பத்தி அந்த நம்மள எல்லையினுடைய பிரச்சனையை பத்தி மோடி எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்றது, இது ஒரு பர்சனல் ஈக்குவேஷன்ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த பர்சனல் ஈக்குவேஷனுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன ஒரு பெரிய சம்பந்தம் பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. என்னால ஒரு பர்சனல் ஈக்குவேஷன்ல வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, பிசினஸ் டீலிங் நடக்கும், இல்லை என்ற ஒரு வீட்டுக்கு போனா ஒரு காஃபி கொடுக்கறதுனால விருந்து நடக்கும். அதை தாண்டி நான் ஒன்றும் பாக்குறது இல்லை. நரேந்திர மோடி ஒன்றும் பெரிய அப்படி சாப்பாடு பிரியனாகவும் எனக்கு தோணல. அப்படி பார்க்கும்போது அடுத்ததாக பைடன் வந்தா என்ன நமக்கு நலன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னும் தெரியாது. டெமோக்ராட்ஸ் யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளாலேயே பெரிய பிரச்சனைகள் இருக்கும், யூஎஸ்லயே சண்டை பிடிச்சிக்கொண்டு இருப்பாங்க. அதனால வந்து பெருசாக வந்து ஃபாரின் பாலிசியில ஒரு பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு பார்க்கிறேன். அப்ப இது ட்ரம்ப்பை விட அவருக்கு சோசியலிஸ்டான ஒரு பார்வை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து மற்ற நாடுகளுடைய மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகளை தலையிடுவாரு. சோ இந்தியாவுக்கும் ஜோ பிடன் வந்தா கொஞ்சம் நெருக்கடி தான் அப்படின்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? இல்ல, அப்படி நான் பார்க்கவில்லை. லார்ஜர் பாலிசி பார்க்கும்போது தான், அதாவது இப்போ இந்தியாவை என்ன செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த ட்ரம்ப் இருக்குன்ற அதே சமயத்துல
அவர்கள் வந்து 2016 வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் போகுது, எல்இஎம்ஓஏன்னு ஒரு ஒப்பந்தம், அதாவது லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் மெமராண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். 2018 ரெண்டாவதாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், காம் காசாண்ட், சிஓஎம் சிஏஎஸ்ஏ காம் காசாண்ட், அது வந்து கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அதை தாண்டி தான் இப்போ சமீப காலத்தில் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து செல்கிறார், அக்டோபர் மாதத்தில் இறுதியில் வந்து சேர்கிறார். அப்போ வந்து பேக்கா பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ஃபார் ஜியோஸ்பேஷியல் கோஆபரேஷன், இந்த மூணு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். இந்த மூணாவது அக்ரிமெண்ட்னுடைய இந்த மூணு அக்ரிமெண்ட்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து ஏறத்தாழ ஒரு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையாக அமெரிக்கா மாற்றி விட்டது. இந்த லாஸ்ட் அக்ரிமெண்ட் பெக்கா என்ற அக்ரிமெண்ட்ல இருக்கின்ற பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கின்ற அந்த உளவுத்துறை செய்கின்ற அந்த உளவுத்துறை கேப்பபிலிட்டி, பாகிஸ்தான் சரி அவருடைய ஸ்பை கேப்பபிலிட்டிஸ், சேட்டலைட் வச்சிருக்கின்ற கேப்பபிலிட்டிஸ், அதெல்லாம் வந்து ரியல் டைம்ல இந்தியா கூட ஷேர் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த பெக்காங்கிறது. ஆனால் அதற்கு என்ன விலை கொடுக்கிறோம்ன்றதுதான் நம்ம வந்து இப்ப தெரியாம அறியாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அது வந்து லேசில் ஒன்றும் அமெரிக்கா கொடுக்காது. இதனாலதான் முன்னாடி இருக்கின்ற யூபி அரசாங்கம் வந்து இதுல கையெழுத்து போடாம இருந்தது. அப்ப இந்த மூணு அக்ரிமெண்ட்னால நாம வந்து ரொம்ப ஃபேர்மா வந்து ரஷ்யாவில இருந்து மாறி நாம விலகி மிலிட்டரி ஹார்ட்வேர்க்கானாலும் சரி சாஃப்ட்வேர்க்கானாலும் கம்ப்ளீட் ஏதாவது முக்காவாசி நாம வந்து அமெரிக்காவை டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுள்ளது. இதனால வந்து பைடன் வந்தாலும் ட்ரம்ப் வந்தாலும் ஒரு பெரிய அளவுல வந்து இந்தியா யுஎஸ் இதுல உறவுகள்ல மாற்றம் வராது. எதுல மாற்றம் வரும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரம்ப் வந்து ரொம்ப திடீரென்று இந்தியா ரொம்ப ஃபில்த்தியா இருக்கிறது, அங்க மாசு ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆஃப் ஹேண்டா அவர் பேசிடுவாரு. இந்தியாவுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்கும், நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட ரீதியில எம்பாரஸ்மெண்டா இருக்கும். அந்த எம்பாரஸ்மெண்ட்ஸ் நிச்சயமாக பைடன் கிட்ட இருக்க இருந்து வராது. ஆனால் அங்கிருந்து வரும்போது அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரும். அதாவது காஷ்மீர்ல என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பக்கூடும். இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லீம்களை ஏன் இப்படி டார்கெட் பண்றீர்கள் என்று ஒரு கேள்வி எழும். பத்திரிகையாளர்களை ஏன் இப்படி டார்கெட் பண்றீர்கள் என்ற கேள்வி எழும். நீங்க ஒரு ஜனநாயகமா என்ற அளவுக்கு எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த இது ஆற்றல் நிச்சயமாக பைடனுக்கும் டெமோக்ராட்ஸுக்கும் ஜனநாயக கட்சிக்கும் உண்டு என்றுதான் நான் காண்கிறேன். அது ஒரு எம்பாரஸ்மெண்டோட தீந்து விடாது. அதுக்கு அவங்க கமிட்டி போட்டு அதன் பிறகு ஒரு சாங்ஷன்ஸ் வரக்கூட வாய்ப்பு கூட இருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற பிரஜைகள் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அது பிரஜைகளாக நடத்தாவிட்டால், இல்லை என்றால் அவர்களை அச்சுறுத்தும் விதமாக, இல்லை என்றால் அவர்களை வந்து அப்ரஸ் செய்யும் விதமாக இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டால் அதன் விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. ஓகே, அப்போ நீங்க சொல்றதும் நான் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒரு லேமன் லாங்குவேஜ் நீங்க சொல்றது அழகா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அப்ப ட்ரம்ப் வந்தாதான் இந்தியாவிற்கு ஓரளவு சாதகமா இருக்கும் எடுத்துக்க முடியுமா சார்? அது அதாவது இந்தியாவுக்கு என்று வைத்துக்கொண்டால் நாம நான் இப்படித்தான் பாக்குறது. அது வந்து பாஜக அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்கும், பாஜக என்ற கட்சிக்கு சாதகமா இருக்கும். அது ஏன் அப்படி சொல்றேன் என்றால், அதாவது இந்த மூணு எக்ரிமெண்ட் போட்டதுல என்னாச்சுன்னா, இந்தியாவோட ஏறத்தாழ இறையாண்மையே வந்து நான் அமெரிக்காவிட்ட கொடுத்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்போ நாம அமெரிக்காவை தாண்டி இன்னொரு நாட்டுக்கிட்ட நாம வந்து ஒப்பந்தம் போடுறதுக்கெல்லாம் இனி முடியாத, அதாவது மிலிட்டரி ஒப்பந்தம் ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம் போடக்கூடிய அந்த சூழ்நிலை இன்னைக்கு இன்றைக்கு கிடையாது இந்த மூணு எக்ரிமெண்ட்னால. என்றால் இப்போ வந்து இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹுவாவேயினுடைய 5G டெக்னாலஜி கூட இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ இந்தியாவுக்கு வேணும் என்றால் அது இப்ப செய்யலாம். ஆனால் இந்த எக்ரிமெண்ட் இருக்கிறதுனால, பெக்கா எக்ரிமெண்ட் இருக்கிறதுனால, இப்ப அமெரிக்கா சொல்லுகின்ற ஒரு சரத்து என்னவென்றால், நீங்க வந்து 5G கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு சரத்தை வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது கொண்டு வந்து விட்டால் நாங்க எங்ககிட்ட இருக்கின்ற அத்தனை இன்டெலிஜென்ஸ் மிஷினரி எல்லாமே வந்து இந்த 5G மூலியமாக சைனாக்கு தெரிந்து விடும், அதனால நீங்க அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப ரஷ்யா நம்மளை வந்து எந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்ப பாத்தீங்கன்னா, இதுவரை அதாவது ஏறத்தாழ 2097 தான் முதல் முறையாக சுகாய்ஸ் வந்து இந்தியாவுக்கு வருது. சுகாய் 30 போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வருகிறது 97, அதன் பிறகு ஒரு அப்கிரேட் எல்லாம் ஆகுறது. இப்பவும் மெயின்ஸ்டேன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து போர் விமானத்துல மெயின்ஸ்டேன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக சுகாய்ஸ் தான். அதே மாதிரி நம்மளுடைய கம்ப்ளீட் இது நியூக்ளியர் பவர் கேப்பபிலிட்டி எல்லாமே ரஷ்யாவுடைய நியூக்ளியர் பிளான்ஸ், இல்லை என்றால் ரஷ்யா தொழில்நுட்பத்தோட செய்த நியூக்ளியர் பிளான்ஸா இருக்கிறது. இதுக்கெல்லாம் இப்ப ரஷ்யா என்ன சொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏனென்றால் ரஷ்யாவை பொறுத்தவரை அமெரிக்காவோட ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் அவரை அவங்களை பொறுத்தவரை கிடையாது. அப்ப நாம அமெரிக்காவோட அந்த அளவுக்கு கோஆபரேஷன் பண்ணி கொண்டிருந்தால் நிச்சயமாக ரஷ்யாவுக்கு அது பிடித்தமாக இருக்காது. அப்ப இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளா வரும். அப்ப ஒரு நாடு என்ற முறையில் நிச்சயமாக இந்தியா நிறைய எழுந்துள்ளது. ஒரு கட்சி என்ற முறையில் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல், இல்லை என்றால் இன்னும் சொல்ல போனா ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஓகே சார், அப்போ இப்போ நான் எலெக்ஷனுக்குள்ளேயே போயிடுறேன். இப்போ யூஎஸ் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் வந்து நிலவிக்கிட்டு இருக்கிறத உங்களால உணர முடியுதா, அல்லது குழப்பம் இருக்குங்கிறத நீங்களும் சொல்ல வரீங்களா? ஏன்னா
இப்ப என்னதான் 2016 கூட கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஓட்ஸ் வந்து அதிகமா வாங்கியிருந்தாங்க ஹிலாரி கிளின்டன், ஆனா அவங்களால வர முடியல, ஜெயிச்சது வந்து ட்ரம்ப் தான். சோ அதே போலதான் இப்பயும் சூழல் நிலவிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கூட ஜோ பிடன் தான் முன்னிலை இருக்கிறாருன்னு சொல்றாங்க, ஆனா நிலைமை எப்படி மாறும் நினைக்கிறீங்க? இந்த குழப்பம் இருந்துகிட்டு இருக்கா? இது அமெரிக்காவினுடைய தேர்தல் முறையினுடைய ஒரு வீக்னஸாக தான் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு கவுண்டியும், அதாவது நம்ம கிட்ட இருக்கின்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து தனக்கு என்னென்ன என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நடத்தி கொள்ளலாம் என்ற அளவுக்கு வந்து அவர்கள் வந்து தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுலதான் 2000 ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அல்கோர் புஷ் அந்த சமயத்துல வந்து மியாமியில ஒரு பிரச்சனை வருகிறது. அங்க என்னன்னா, அதாவது அங்க நீங்க வந்து பஞ்ச் பண்ணணும், அதாவது ஒரு ஒரு கேண்டிடேட்டை வந்து உங்களுக்கு பிடித்தமா இருந்தால் அந்த கேண்டிடேட்டுக்கு எதிராக இருக்கின்ற அந்த காலத்துல வந்து நாம வந்து டிக் பண்ணுவோம், இல்லை என்றால் அந்த இது மைய வச்சு அழுத்துவோம் இதுல பேப்பர் பேலட்ல, இல்லை என்றால் இப்போ வந்து இவிஎம்ல போய் நம்ம வந்து தொட்டா போதும் அது வந்து ரெக்கார்ட் ஆயிருது. அங்க என்னன்னா நீங்க வந்து பஞ்ச் பண்ணணும், அந்த பஞ்ச் பண்றதுல வந்து அந்த ஓட்ட விழுந்தாலும் அந்த அந்த இது ஒரு ரவுண்டா ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் வந்து அதுலயே தங்கி இருந்தால் அது வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது என்று ஒரு அங்க இருக்கின்ற ஒரு தேர்தல் அதிகாரி, குடியரசுக் கட்சியினுடைய தேர்தல் அதிகாரி என்று சொல்கிறார். அதை வந்து புளோரிடா மாகாணம் அந்த கவுண்டி ஒப்புக்கொண்டு கொள்கிறது. அதன் பிறகு அது சுப்ரீம் கோர்ட் மட்டும் போகுது, அதை யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் மட்டும் போய் அது வந்து ஆமா ஆமா புஷ் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்னுடைய ஒரு டிக்ளரேஷனுக்கு பிறகுதான் புஷ்னுடைய வெற்றி வருகிறது. அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேங்கிங் சாட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அந்த பேப்பர்னுடைய அந்த வட்டத்தில் இருக்கிற பேப்பர் வந்து கவுண்ட் பண்ணாதனாலதான் அன்னைக்கு வந்து அல்கோர் வந்து ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தால் அவர் பெரிய சுற்றுப்புற சூழலுக்கு பெரிய மதிப்பு கொடுக்கின்றவராக அது பெரிய ஒரு அஜெண்டாவே எடுத்துன்னு போயினார். அப்ப அந்த மாதிரி ஒரு நபரை வந்து முறியடித்து விட்டு எப்படி முறியடித்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு தேர்தல் அதிகாரி செய்த ஒரு சில்மிஷத்தால் முறியடிக்கப்பட்டு, அதுவும் ஒரு கோர்ட் வந்து இதுதான் சரி என்று அதை சரி வைத்ததுனாலதான் அதன் பிறகு வந்து புஷ் வந்து அந்த சேர்ல வந்து உட்கார்றாரு. இந்த அளவுக்கு அவலமான ஒரு தேர்தல் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது, அதே தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப புளோரிடா எடுத்தாலும் அது மாதிரின்ற மாகாணங்கள் எடுத்தாலும் இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நீங்க இப்ப வந்து புளோரிடால எடுத்தீங்கன்னா மே எப்படி எல்லாம் நீங்க வந்து வாக்களிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க பூத்துல போய் நவம்பர் 3 பாத்து ஓட் பண்ணலாம், இல்ல என்றால் அதுக்கு முன்னாலேயே போயிட்டு அதுக்கு டெசிக்னேட்டட் ஏரியாஸ் இருக்கு அங்கெல்லாம் போய் நீங்க வந்து வாக்களிக்கலாம், இந்த வாக்களும் எடுத்துக்கொள்ளப்படும். மூணாவதாக நீங்க வந்து மெயில் அனுப்பலாம், போஸ்டல் பேலட்ஸ் நாம் கூறுவோமே, அங்க வந்து போஸ்டல் பேலட்ஸ் வந்து யார் வேணாலும் அனுப்பலாம், நீங்க வந்து அதுக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டும், அதன் பிறகு அது வந்து உங்க வீட்டுக்கே வரும், அங்க நீங்க வந்து போஸ்ட் பண்ண அதன் பிறகு போஸ்ட் பண்ணலாம். சில மாநிலங்கள்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து தேர்தல் தேதிக்கு முன்னால நீங்க வந்து போஸ்ட் மார்க் பண்ண வேண்டும், அதாவது அந்த சாப்பா போஸ்டல் சாப்பா வந்து தேர்தலுக்கு முன்னால இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இன்னும் சில மாநிலங்கள்ல வந்து இல்ல இல்ல இது எங்களுக்கு வந்து சேர வேண்டும், தேர்தலுக்கு முன்னால நவம்பருக்கு 3 முன்னால எங்களுக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்றொரு சரத்து இருக்கிறது. இது சில மாநிலங்கள்ல, இன்னொரு சில மாநிலங்கள்ல இப்படி இருக்குது. அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எப்போ கவுண்ட் பண்ணலாங்கிறது. இப்ப புளோரிடா மாதிரியான மாநிலங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, முன்னாடியே அதை கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்ப இருக்கின்ற இப்போ பிரச்சனைக்கு இருக்கின்றாலும் சரி, அதே மாதிரி மிச்சிகன் ஆனாலும் சரி, இந்த இடத்துல இன்னும் கவுண்ட் பண்ணல. இந்த மெயில் இன் பேலட்ஸ் ஏறத்தாழ 10 லட்சம் பேலட் வந்து இருக்கிறது. தபால் வாக்குகளை இன்னும் ஓகே, ஆமா தபால் வாக்குகளை வந்து அங்க இருக்கின்ற ரூல் என்னவென்றால், எல்லாம் அதாவது நீங்க வந்து அது துறக்கிறதே வந்து தேர்தலுக்கு தேர்தல் முடிந்த பிறகு என்ன ஆரம்பிப்பீங்களே, அதுக்கு வந்து இன் பர்சன் வாக்களித்தவர்கள் வந்து வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களித்தவர்களுடைய வாக்கு எண்ணிவிட்டு தான் இந்த இதை வந்து திறக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு க்ளோஸ் ரேஸ் ஆக இருக்கின்ற ஒரு பட்சத்தில் அதுதான் பெரிய பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கறதாக நான் பார்க்கிறேன். இது வந்து நாடு தழுவிய அளவில் ஒரே ஒரு சட்டம் இருந்தால், ஒரே ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தால், ஒரே ஒரு விதிமுறை இருந்தால், அதாவது இது விதிமுறைகள் எல்லாம் எல்லாருமே ஒரே மாதிரி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு சரத்து இருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு சாமானிய புத்தி கூட இந்த 2000 இருக்கின்ற பிரச்சனைகள் இருந்து ஆரம்பித்து இதுவரையான காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவுக்கு தோணாதது ஏன் என்றதுக்கு புரிய மாட்டேங்குது. பெஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு எல்லாம் பேசுகின்ற, இல்லை என்றால் இதை விட பெரிய ஒரு ஜனநாயகம் உலகத்திலேயே இல்லை என்று பேசுகின்ற ஒரு நாடு, அந்த நாட்டுல வந்து ஜனநாயக முறையில் வந்து தேர்தல் நடத்த முடியல என்றது பார்க்கும் போது எவ்வளவு பெரிய அவலம் நீங்க நினைச்சு பாருங்களேன். நிச்சயமா. ஆனா இப்போ நம்ம இவங்களுடைய பாட்டுக்கு வருவோம், அதாவது நம்ம ட்ரம்ப்பையும் எடுத்துப்போம் ஜோ பிடனும் எடுத்துப்போம். இப்ப வரைக்குமே கூட அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மத்தியில ட்ரம்ப்பை காட்டிலும் ஜோ பிடனுக்கு தான் நிறைய வந்து ஒரு ஆதரவு இருக்கிறதா கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக பெண்கள் கூட அதிகமா ஜோ பிடனுக்கு தான் ஆதரவு தெரிவித்து சொல்லியிருக்கிறாங்க.
உங்களுடைய பார்வையில யாருக்கு வெற்றி வாய்ப்பு கணிசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வரைக்கும் ரேஸ் ரொம்ப க்ளோஸ் தான போய்கிட்டு இருக்கு. ஆமாமா, மொத்தம் வந்து அங்க இருக்கின்ற ஓட்டர்ஸ் வைத்து பார்க்கும்போது அதுல இருந்து ஏறத்தால 1% கீழே தான் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து இந்தியா வாழ் யூஎஸ் வாழ் இந்தியர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷனாக எனக்கு தெரியவில்லை. சில கவுண்டிஸ்ல வேணா இருக்கலாம். அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ளாரிடா எடுத்தீங்கன்னா அது ஒரு கவுண்டில வந்து ஏறத்தாழ ஒரு, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு 30,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படியே கவுத்துடலாம், கம்ப்ளீட்டா வந்து அது ட்ரம்ப் கோவிட் இந்த பக்கமா கவுத்துடலாம். ஆனா பொதுவாக அமெரிக்கால வாழ்கின்ற இந்தியர்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஏன் டெமோக்ராட்ஸா இருக்குன்னா, ஏன் ஜனநாயக கட்சியா இருக்குன்னா வேற ஒன்றும் கிடையாது, அவர்கள் எல்லாம் வந்து $100,000 கீழே வந்து இது சேலரி வாங்குறவங்க வருடத்துல. ஒரு வருடத்துல இங்க இருந்து, அதாவது இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு சென்ற ஐடி சார்ந்த தொழிலானாலும் சரி பாக்கி எந்த தொழிலானாலும் சரி எந்த பேண்ட்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா $40,000 to $60,000 மட்டும்தான் அவர்களுக்கு பொதுவாக ஒரு ஒரு சேலரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படித்தான் இருக்கும். அதோ இவர்கள் எல்லாம் அங்க சிட்டிசன்ஷிப் எடுத்து விட்டார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக டெமோக்ராட்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா டெமோக்ராட் குடியரசு கட்சி வந்து யாருக்கு இது டாக்ஸஸ் கம்மி பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, வரி கம்மி பண்ணுன்னு பாத்தீங்கன்னா செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப ட்ரம்ப்னுடைய இதில் கூட பார்த்தோம், குடியரசு கட்சியினுடைய ரீசனிங் என்னவென்றால் செல்வந்தர்களுக்கு நாம வந்து டாக்ஸ் பிரேக்ஸ் கொடுத்து விட்டால், அதாவது வரி சலுகை கொடுத்து விட்டால் அவர்கள் வந்து அந்த வரி சலுகையை வைத்துக் கொண்டு இன்னமும் தொழில் ஆரம்பிப்பார்கள், அந்த தொழில பல நபர்களுக்கும் தொழில் வாய்ப்பு இருக்கிறது, அதனால அவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரொம்ப 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 விசித்திரமான ஒரு லாஜிக்ல வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்துல ஜனநாயக கட்சியினுடைய முறை என்னவென்றால் யாரெல்லாம் ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேல, இப்போ ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு $500,000 இல்லை என்றால் $700,000 வந்து அவர்கள் வந்து வருமானம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாம் ஹையஸ்ட் டாக்ஸ் பிராக்கெட்ல வந்து நம்ம டாக்ஸ் பண்ணோம் அப்படின்றது ஜனநாயக கட்சியினுடைய ஒரு முறையாக இருக்கிறது. அப்போ ஜனநாயக கட்சியை யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வம்சர்கள் வந்து யார் வந்து கம்மியாக சேலரி வாங்குறாங்களோ அவங்க கம்ப்ளீட் ஜனநாயக கட்சி கூட இருப்பாங்க. யார் வந்து இந்த டாக்டர் இருக்கிறவங்களை கம்ப்ளீட்டா வந்து குடியரசு கட்சியில் இருப்பாங்க. இதுதான் அமெரிக்கானோடது. அது அந்த பேட்டர்ன் பார்த்தாலே தெரியும். முன்னாடி 2016 ஏறத்தால ஒரு 16% வந்து இந்தியர்கள் வந்து ட்ரம்ப் கூட இருந்தாங்க. இப்ப வந்து அது அதிகரித்து 24% ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வேற ஒண்ணு இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற செல்வந்தர்களுடைய அங்க இருக்கின்ற இந்தியா வாழ் அல்ல இந்தியா ஒரிஜின் செல்வந்தர்களுடைய நம்பர் வந்து அதிகரிக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட தேர்தலில் மோசடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து உச்சநீதிமன்றம் போவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய தகவலை நம்மளால பார்க்க முடிகிறது. தேர்தல் மோசடி அப்படின்னு தேர்தல் முடிவதற்கு முன்பாகவே ஒருத்தர் வந்து சொல்லலாமா? அப்பனா ட்ரம்ப்புக்கு வந்து மனதளவுல கொஞ்சம் தைரியம் குறைஞ்சிருச்சோ, ஜோ பைடன் வந்துருவாருன்ற எண்ணம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா இதுல இருந்து? இல்ல, ட்ரம்ப்னுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் நாம பார்த்தா, நாம இப்படி இந்தியால இப்படி ஒரு அரசியல்வாதி பேசினானா அவனை தூக்கி போட்டு முடிச்சிருவான். தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஆளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து நீங்க வந்து போஸ்டல் பேலட்ஸ் எல்லாம் போலிங் ஆரம்பிக்கிறாரு, இதுலதான் கம்ப்ளீட்டா வந்து ஃப்ராடு நடக்குதுன்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இதுல ஏன் இது ஏன் வந்து போஸ்டல் பேலட்ஸ் போலிங் சொல்றாருன்னா, ஜனநாயக கட்சி என்ன செய்து கொண்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நீங்க வந்து போஸ்டல் பேலட்ஸ்ல வாக்குலீங்க, நீங்க வந்து வாக்குச்சாவடிக்கு வராதீங்க, ஏனென்றால் கொரோனா காலம், மாஸ்க் அணிவீங்க என்றெல்லாம் பிரச்சாரத்துல எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ட்ரம்ப்பை பொறுத்தவரை ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா கொரோனாவே கிடையாது, மாஸ்க் அணிய வேண்டாம், நீங்க வாக்குச்சாவடிக்கு வந்து இது வாக்களியுங்கள், நீங்க வந்து கூட்டமாக திரண்டு வந்து என்னுடைய பரப்புரைகள் கலந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார். மாஸ்க் அணிவது கூட ஒரு பெரிய ஒரு அரசியலாக்கிவிட்ட ஒரு பெரிய ஒரு அயோக்கியன் ட்ரம்ப் என்று நான் காண்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன வேணா சொல்றதுக்கு தயங்க மாட்டார். இந்த நபர் தான் 2016 வந்த உடனேயே அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய தலைவர் ஜேம்ஸ் கோமியை வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறார், எனக்கு சாதகமான இந்தந்த பிரச்சனைகள் பண்ணி கொடு என்று சொல்கிறார். அது ஜேம்ஸ் கோமையினுடைய அந்த புக்கில் கூட அவர் எழுதியிருக்கிறாரு. அதை செய்ய மாட்டேன்னு சொன்னோன்னா அவரை வந்து வேலையிலிருந்து தூக்கிடுறாரு. அதன் பிறகு கம்ப்ளீட் எஃபிஐனுடைய லீடர்ஷிப், எஃபிஐ என்பது அமெரிக்காவினுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நம்மளுடைய சிபிஐ இருக்கிற மாதிரி, ஆனால் சிபிஐ விட எவ்வளவோ எஃபெக்டிவாக அரசியல் இல்லாத ஒரு நிறுவனமா இருக்கிறது, உலக மெம்பாடும் இருக்கின்ற, இப்ப டெல்லியில கூட அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கிறது, மன்மோகன் சிங் காலத்துல வந்த ஆபீஸ்.
அப்போ அவர்கள் வந்து கம்ப்ளீட் டாப் லீடர்ஷிப் பல பல நபர்கள் லிசா பேஜ் ஆனாலும் சரி ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த லீடர்ஷிப்பையே காலி பண்ணி விட்டார் எல்லாத்தையும் வந்து வேலையை விட்டு அனுப்பிவிட்டார் இல்லை என்றால் அவங்க அவங்களாக ரிட்டையர் செய்யறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நிறுவனத்தையும் காலி செய்து வருகின்ற ஒரு நபராக இருக்கிறார் இவரை இந்தியால மட்டும் கிடையாது எந்த ஒரு ஜனநாயக கட்சி நாட்டுல இருந்தாலும் இவரை வந்து துரத்தி அடிப்பார்கள் ஆனால் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து எல்லாருமே ஒரு எல்லாமே எல்லா இஷ்யூமே வந்து ஒரு ரேஸினுடைய அடிப்படையில் இனத்தினுடைய அடிப்படையில் பாக்குறாங்க அப்ப வெள்ளக்காரன் என்ன நினைக்கிறான்னா ட்ரம்ப் வந்தாதான் எனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கின்ற வெள்ளைக்காரர்கள் அவர்கள் படித்தாளர்களாலும் சரி முட்டாள்களானாலும் சரி ஒண்ணுமே தெரியாத நபர்களானாலும் சரி கம்ப்ளீட்டா வந்து வாக்களித்துறார்கள் ட்ரம்ப்புக்கு ரெண்டாவதாக யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி எண்ணெய் பாடங்களில் ஒர்க் பண்றவங்க டெக்சாஸ்ல பெரிய ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கிறது அதே மாதிரி நார்த் டக்கோட்டா சவுத் டக்கோட்டால வந்து ஃப்ராக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு நம்ம இப்ப காவேரி பேசின்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோமே அந்த மாதிரி அது பெரிய மாசு அந்த கம்ப்ளீட் அந்த காவேரி பேசினே டெஸ்ட்ராய் ஆகிவிடும் அந்த அளவுக்கு நார்த் டக்கோட்டாலையும் சவுத் டக்கோட்டாலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் அந்த நபர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார் என்ற ட்ரம்ப் வந்தாதான் எங்களுக்கு சாதகமா இருப்பாரு பைடன் வந்து இது கம்ப்ளீட்டா மூடி விடுவேன்னு சொன்னாருன்ட்டு அப்ப அதுலயே வந்து ஒரு மூணு ஸ்டேட் வந்து பைடனுக்கு போய்விட்டது அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமெரிக்காவில் நிலவி கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் வருகிறது அதனால தான் ட்ரம்ப் மாறிய ஒரு நபர் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அவலமாக நான் கண்டு கொண்டிருக்கிறேன் ட்ரம்பை பத்தியும் சொல்லிட்டீங்க ஜோவன் பத்தியும் சொல்லிட்டீங்க எலெக்ஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் பத்தியும் பேசியிருக்கிறோம் இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ண நபர் ஆர்கே சார் எல்லாருக்குமே தெரியும் சோ உங்களுடைய பார்வையில முன்கூட்டியே சொல்ல முடியுமா ஜோ பிடன் ஆர் ட்ரம்ப் என்னை பொறுத்தளவுல வந்து இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்ற ஸ்விங் ஸ்டேட்ஸ்ல போகின்ற அந்த பாணியை பார்க்கும்போது ட்ரம்ப் வர மாதிரி தான் தெரியுது ஏனென்றால் என்னை பொறுத்தளவுல இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்கூடாது இந்த ரேஸ் அமெரிக்காவில் இருக்கின்ற நபர்கள் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் வந்து ட்ரம்ப் சரியில்லை நம்மளுடைய நாட்டுக்கு இவர் ஒரு களங்கம் என்று நினைத்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு 300 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு இல்லைன்னா 400 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு வந்து அப்படியே வந்து சுலையாக பைடனுக்கு கொடுத்துருக்க வேண்டும் அப்படி நினைக்கல அந்த மக்கள் வந்து தனக்கு என்ன வருது தனக்கு என்ன லாபம் இந்த தேர்தலில் இருந்துன்னு பார்த்து அந்த லாபத்தை வந்து நான் ட்ரம்ப் வந்தால்தான் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலையிலிருந்து பார்த்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை என்று நான் காண்கிறேன் அதனால ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு நான் பார்த்த அளவில் நிச்சயமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது இது இந்த உலகத்தினுடைய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் என்றால் அமெரிக்கன் லீடர்ஷிப்பே வந்து உலக அளவில் வந்து டிமினிஷ் ஆகி அமெரிக்க சுருங்கி தன்னுக்குள்ளாலே தன்னை ஒதுக்கி கொள்வது ஒரு பெரும் ஒரு அவலம்தான் ஏனென்றால் அடுத்ததாக அந்த இடத்துக்கு யார் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனா போல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நாடு ரஷ்யா போல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத நாடு இந்த ரெண்டு நாடுகள் தான் அந்த இடத்துக்கு வந்து நிக்க போகிறதாக நான் பார்க்கிறேன் இதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய ஒரு அவலமாக இருக்கும் அதுதான் ட்ரம்ப்னுடைய ஒரு விக்டரி வந்து சிக்னிஃபை செய்யும் என்று நான் பார்க்கிறேன் நிச்சயமா சார் ரொம்ப வெளிப்படையா உங்களுடைய கருத்துக்களை இந்த யூஎஸ் எலெக்ஷன் பத்தி சொல்லியிருக்கிறீங்க இந்த நேரத்தில் எங்களோட வந்து உங்களுடைய வருகையிலையும் கருத்திலையும் இணையத்தின் மேலா பதிசீலனுக்கு மிக்க நன்றி ஆர்கே சார் நன்றி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தூர பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்